Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நல்ல ஒரு அவேர்னஸ் போயிட்டுருக்கு ஸோ அதனால் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடிக்கு மேலே முதலீடு செஞ்சுட்ருக்காங்க இதை பற்றி தான் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இதனால் ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு ஏற போகுது அப்படிங்கிறதெல்லாம் அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது பங்கு சந்தையோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுடைய மைண்டில் எப்படி இருக்குது ஸோ அது மூலிமா நமக்கு என்ன மாதிரியான லாபம் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லையே உங்கள் ட்ரெடிங் அக்கௌண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுமக்களுக்கு முதலீடு பற்றிய விழிப்புணர்வு அதிகரிச்சிருப்பதால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நிதியாண்டில் பங்குச் சந்தை மற்றும் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் செய்துள்ள முதலீடு ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடியாக அதிகரிச்சிருக்குன்னு இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை நிரூபிக்கும் ஆம்பி அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் ஏழு ஆண்டுகளில் அதாவது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் மியூச்சுவல் ஃபண்ட் துறை நிர்வகிக்கும் மொத்த சொத்துக்களின் மதிப்பானது தற்போது இருப்பதை விட சுமார் நான்கு மடங்கு அதிகரித்து சுமார் தொண்ணூற்றி நாலு லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டக்கூடும் அப்படின்னு ஆம்பி அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க எதிர்காலத்திற்கு தேவையான நிதியை எப்படி எதில் எவ்வளவு முதலீடு செய்யலாம் என்பது பற்றிய விழிப்புணர்வு நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் தான் இது சாத்தியமாகும் அப்படின்னு தெரிய சொல்லியிருக்காங்க சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் நாட்டின் பெரும்பாலானவர்களுக்கு சேமிப்பு முதலீடு என்றால் உடனடியாக நினைவுக்கு வருவது அனைத்து வங்கிகளிலும் உள்ள சேமிப்பு கணக்கு ஃபிக்சட் டெபாசிட் தொடர் வைப்பு அதாவது ரெக்கரிங் டெபாசிட் இவை மட்டுமே இவற்றைத் தவிர வேறு வகை முதலீடு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இருந்ததில்லை தற்போது நிலைமை அப்படி கிடையாது என்பதுதான் உண்மை முதலீடுகள் பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்களை வங்கிகளுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் தொடர்ச்சியா நிறுத்தி வருவதால மிக பெரும் தொழில் நிறுவனங்கள் மட்டுமல்லாது பாமர மக்களும் அதன் தாக்கம் புரிய தொடங்கி உள்ளதுனே சொல்லலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின அவேர்னஸ் எல்லாருக்குமே இந்த காலத்தில் தெரியுது வங்கி டெபாசிட்கள் போல் அல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு அதிகளவில் பணம் தேவையில்லை குறைந்தபட்சமாக ஐநூறு இருந்தாலே அதை கொண்டு நம்முடைய முதலீட்டை தொடங்கலாம் இதில் உள்ள சாதகமான அம்சம் இதுதான் வந்து பெஸ்ட் ஸோ அதே சமயத்தில் சரியான முதலீட்டை ஆராய்ந்து அதன் பின்பு நம்முடைய முதலீட்டை ஆரம்பித்தால் நம்முடைய பணம் ஒன்றுக்கு பல மடங்கு உயரும் என்பது நிச்சயம் என்றால் நம்முடைய பணம் காணாமலும் போக இதுல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் உள்ள நன்மை மற்றும் ரிஸ்க் கவனமாக ஆராய்ந்து அதற்கேற்ப மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்வதால் கிடைக்கும் லாபம் வங்கி டெபாசிட்களுக்கு கிடைக்கும் வட்டியை விட பல மடங்கு கூடுதலாக உள்ளது அப்படிங்கிறது உண்மை இது வந்து பாமர மக்களையும் நடுத்தர வர்க்கத்தினையும் வாய்ப்பிழக்க வைத்துள்ளது இதன் காரணமாகவே நாளுக்கு நாள் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்வது அதிகரித்த வண்ணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை தற்போது அனைத்து வங்கிகளும் பொதுத்துறை நிறுவனங்களும் நல்ல முறையில் நிர்வகித்து வராங்க பொதுமக்களிடமிருந்து திரட்டப்படும் நிதியானது பங்குச்சந்தை நிதிச்சந்தை அரசு மற்றும் தனியார் துறையினர் நிர்வகிக்கும் கடன் பத்திரங்கள் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்யப்படுது இதுவே மியூச்சுவல் ஃபண்ட் துறை நிர்வகிக்கும் சொத்து அப்படின்னு அழைக்கப்படுது மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் ஒவ்வொரு திட்டமும் தனித்தனி சொத்து மதிப்பினை அதாவது நெட் அசட் வேல்யூ என்ஏவி கொண்டுள்ளது தினசரி பங்கு வர்த்தகத்தில் சரிவு ஏற்படும் போது முதலீட்டாளர்கள் தாங்கள் வைத்திருந்த யூனிட்டுகளை அதிக அளவில் விற்கும் போது இத்துறையினர் நிர்வகித்து வரும் சொத்து மதிப்பு என்ஏவி குறையுது கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து இத்துறையினர் நிர்வகிக்கும் சொத்து மதிப்பானது இருபத்தி மூணு லட்சத்தி பதினாறாம் கோடியாக இருந்தது கடந்த ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடும்போது பாயிண்ட் எயிட் நைன் சதவிகிதம் குறைவு அதேபோல் மார்ச் மாதத்தில் இதன் சொத்து மதிப்பு சுமார் மூன்று சதவிகிதம் அதிகரித்து இருபத்தி மூணு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரம் கோடியாக இருக்கு நிதியாண்டு முடிவதால் பெரும்பாலான மாத சம்பளத்தாளர்கள் வரிசேமிப்புக்காக பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது இஎல்எஸ்எஸ் திட்டங்களை முதலீடு செய்ததால் மார்ச் மாதத்தில் சற்று அதிகரிச்சிருக்குன்னே சொல்லியிருக்காங்க கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவன நி கடன் சார்ந்த மாத சாரி கடந்த மார்ச் மாதத்தோட நிறைவடைந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டில் மியூச்சுவல் ஃபண்ட் துறையின் கடன் சார்ந்த திட்டங்களில் அதாவது வருவாய் இன்கம் கேஷ் அப்புறம் தங்கம் கில்ட்டு பினான்சியல் போன்ற திட்டங்களிலிருந்து சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி எடுக்கப்பட்டிருக்கு முந்தைய இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டில் இந்த திட்டங்கள் ஒன்பது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு கோடியை மட்டுமே இழந்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு கடந்த மார்ச் மாதத்தில் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் ஈக்விடி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம் இஎல்எஸ்எஸில் பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு கடந்த பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடும்போது இது ரெண்டு மடங்கை விட கூடுதலாக இருந்திருக்கு தற்போது நடைபெறும் லோக்சபா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடியை மீண்டும் பிரபதாக வருவான் என்ற கருத்து கணிப்புகள் சொன்னதால் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் அதிக அளவில் முதலீடு செய்ய உள்ளதாக சந்தை நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நிதியாண்டின் மார்ச் வரையிலான பன்னெண்டு மாத காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் துறையின் பங்கு சார்ந்த திட்டங்களில் இஎல்எஸ்எஸ் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க ஆனால் அதே சமயம் முந்தைய ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடிய இத்திட்டங்களில் சேர்ந்த முதலீட்டுகளிலிருந்து சுமார் இருபத்தாறு சதவீதம் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மியூச்சுவல் ஃபண்ட் துறையினர் நிர்வகிக்கும் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகரித்து தொண்ணூற்றி நாலு லட்சம் கோடியை எட்டக்கூடும் அப்படின்னு ஃபண்ட் திட்டங்களை கண்காணிக்கும் அமைப்பான இந்திய பரஸ்பர நிதி நிறுவனங்கள் சங்கம் அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்எஃப்ஐ மதிப்பீடு செஞ்சிருக்காங்க இதே காலத்தில் அதன் சொத்து மதிப்பானது நூறு லட்சம் கோடியை எட்டும் அப்படின்னு மஹிந்திரா ஏஎம்சி நிறுவனம் கூறியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்குள் நிதியாண்டுகளில் மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் முதலீட்டாளர்கள் கணக்குகள் ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு இதனை அடுத்து முதலீட்டாளர்கள் கணக்குகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எட்டு புள்ளி ரெண்டு கோடியாக உயர்ந்திருக்கு இது ஒரு புரிய சாதனை அப்படின்னே இத்துறையை சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி வரி பண்ணவே வேணாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வளர்ந்து வர காலத்தில் அலைஸ் ப்ளூ இப்போ மியூச்சுவல் ஃபண்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பர் இல்லைன்னா சேனலுக்கு மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பங்கு சார்ந்த ஸ்டாக்ஸில் தான் பங்குகளில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அப்போ அவங்க பல்க்காக பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பங்குகளோட வில க்ரோ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டும் க்ரோ ஆகும் ஸோ இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே